நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, புற்றுநோய், கேன்சர். புற்றுநோயால பாதிக்கப்படுற மக்கள் வந்து லட்சக்கணக்காக இருக்காங்களாம். எத்தனை லட்சம்ன்றது தான் இவ்வளவு நேரம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எத்தனை லட்சம்ன்றது கூட மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இத்தனை லட்சம் பேர் 22வது வருஷம், 22லேருந்து 23, ஒரு வருஷத்தில் பல லட்சக்கணக்கான மக்களை இறந்துட்டாங்க. அது எங்கெங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டாங்க. நேற்று பார்த்தேன் நான். இப்போ நான் அது உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு தேடுறேன் தேடுறேன், அது எந்த இடத்துல இருக்குதுன்னு. சரி, இப்படியே தேடிக்கிட்டு இருந்தால் இன்னும் டைம் ஆகிடுமே தான். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான ஜனம் வந்து 1 இயரில், ஒரு வருஷத்தில் அதுவும் மென்ஷன் பண்ணி இத்தனை லட்சம் புற்றுநோயாளிகள் இறந்துட்டாங்க. அதுக்காக தான் இவங்க ஒவ்வொரு கடையில் கிடையில என்னமோ புற்றுநோய் நாளுக்கு நாள் பெருகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் நிரம்புது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் காரணம் வந்துடுச்சு கணக்கில். என்னன்னா, கொரோனாவால் மக்கள் இறந்ததை விட 2 மடங்கு அதிகமாக கேன்சர் நோயாளிகள் இறந்துருக்குறாங்க. பாருங்கள், இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் அப்படி விட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் பிக்சர்ஸில் எல்லாம் காட்டுவாங்களே, ஃபைட் பண்ணும்போது எல்லாம் வில்லனை வந்து ஹீரோ அடிக்கிறது கிடிக்கிறது எல்லாம் எம்ஜிஆர் படத்தில் தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் எப்போ வருவாங்க போலீஸு, எல்லாம் முடிஞ்சு சண்டையெல்லாம் முடிஞ்சு அப்போ வருவாங்க கடைசியாக. அது வந்து எல்லா படத்துலேயும் காட்டி காட்டி மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. கடைசியில் இப்போ வராங்க பார்ப்பா போலீஸு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது. அதே மாதிரி நோயை நல்லா வீட்டுக்கு வீடு எல்லாருமே அதான் சொன்னேன், ஃபைலை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்கின்னு வெயிட் பண்ணுற கதை தான் இந்த கதை. எல்லா நாட்டில் வந்து நான் இப்போ என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து பிளட் கேன்சர் ரொம்ப வருதான். சின்ன பசங்க 9 வயசுலேருந்து 11 மாதம் குழந்தைக்கு பிளட் கேன்சரான். அப்போது இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்களுடைய லேஸு அந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நோயாளிகள் அவ்வளோ கிடையாது. 5 லட்சம் குழந்தைகளுக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா. அதில் வந்து இந்த லேஸிலிருந்து மற்ற அது மாதிரி டைப்பு பேக்கெட் ஐட்டம்ஸு வெளிநாட்டிலேருந்து வர்ற அந்த அதெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் இது மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இதிலிருந்து 5 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க புற்றுநோயால். இந்த இது அதில் ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்களாம், அந்த கெமிக்கல் வந்து குடல் புற்றுநோய்க்கு இதுவாக அமையுமா. நம்மாழ்வார் இருக்கும்போதே அதை கண்டுபிடிச்சி இது மாதிரின்னு அவர் கொடுத்துருக்குறாரு. இந்த டூத்பேஸ்டில் வந்து ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்க, அந்த டூத்பேஸ்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இல்லை, எல்லாருமே அதை யூஸ் பண்ணி அது ஒரு இதாகிடுச்சு பழக்கம். நல்லா போட்டு தேய்ப்பாங்க, வேறு அதுவும் எண்ணம்லாம் போயிடும், அதோட சேர்த்து இதுவும் உள்ளுக்கு கொஞ்சம் போயிட்டு அதனுடைய எஃபெக்ட் உடனே தெரியாது, லேட்டாக தான் தெரியும். அந்த அதில் போட்டிருக்கிற கெமிக்கல் வந்து குடலில் சம்மந்தப்பட்ட நோய்க்கு புற்றுநோயாக வந்துடுதான். அதிலிருந்து நம்ம மீளணும்னா வேப்பங்குச்சி, அப்புறம் பல்பொடி, இயற்கை பல்பொடி இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதிலிருந்து நம்ம வந்து தப்பிக்கலான்னு நம்மாழ்வாரே சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மாழ்வார் இருக்கும்போதே இதெல்லாம் விஷயம்லாம் நாம் தான் எதுவுமே வந்து ரொம்ப கேர் எடுக்கிறது கிடையாது. இப்போ கூட எவ்வளோ பறவு அப்படியே ரொம்ப புற்றுநோயாளிகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வீட்டு வீட்டுக்கு பசங்களில் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ பொறச்சு சின்ன பிறக்கிற பசங்களில் 11 மாதம் குழந்தைக்கு பிளட் கேன்சரா. பிளட் கேன்சர்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, அந்த காலத்தில் ரொம்ப ரேர். 100ல் 1 வரும் பிளட் கேன்சர். பிளட் கேன்சரா பண்ணுவாங்க, பிளட் கேன்சர்னா ரொம்ப இது. மற்றது ஏதாவது ஒரு பாகத்தில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அது கொடுக்கறது கூட எப்படியாவது இதாகும், அது இருக்கிற இடத்த பொறுத்து இது அவ்வளோ பயப்பட மாட்டாங்க. ஆனால் பிளட் கேன்சர்னா உடம்பு ஃபுல்லாக பிளட்டு ஆச்சு அதுன்ட்டு அதுக்கு பயப்படுவாங்க அந்த காலத்தில். ஆனால் ரேராக 100க்கு 1 வரும். நாகேஸ்வராவுக்கு வந்ததும் பிளட் கேன்சரா பிளட் கேன்சரானிட்டு இருந்தாங்க, அவர் பிளட்டை மாத்துறாங்களாம் இத்தனை இப்படியா அப்படியான்னாங்க. அப்புறமா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உடலை பார்த்துக்கிட்டு உடம்பு அது அவ்வளோ மேட்ரு வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி இருந்து
கடைசியில் 99 வயசு வரையும் வாழ்ந்தார் அவர், பிளட் கேன்சர் பேஷண்ட் அவ்வளோக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கவனிச்சுட்டார். கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி தான் இது வந்து இந்த மாதிரி பிளட் கேன்சர்ன்றது அவர் வாயால் சொல்லி வீடியோவில், அது வரையும் அவர் சொல்லலை. ஆனால் மட்டும் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். வந்த ஒரு அந்த நோய் அவருக்கு வந்துச்சு அனும்போது அப்போவே அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்றது எனக்கு அப்போவே தெரியும். ஏன்னா மேட்ரு வந்து வந்துடும், ஸ்ப்ரெட் ஆகிடும், அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க. ஆனாலும் வந்தது வரும்போதே தெரிஞ்சது இல்லை நமக்கு. ஆனால் தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து 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 எடுத்துட்டு வாழ்ந்துட்டார், 99 வயசு வரையும் வாழ்ந்துட்டார். அது ரொம்ப பெரிய விஷயம்தான். இப்போது நம்ம அந்த சின்ன பசங்களுக்கு வந்து அதிலிருந்து எல்லா பேக்கெட் ஐட்டம்ஸும் கொடுக்குறது எல்லாத்தையும் நிறுத்தணுன்றாங்க. ரொம்ப ஏன்னா வருங்காலன்றதே எதையுமே நினச்சி பார்க்க முடியாது. வருங்காலன்றது பசங்க விஷயத்தில் நாளைய ஜென்ரேஷன் சொல்கிறதே முடியாத அளவுக்கு ஆகிடும். நம்ம எல்லாருமே வந்து குழந்தைங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க வளர்க்குறது எங்களுக்குன்று நினச்சி அவங்களுக்காக பாடுபடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் நோயாளியாக ஆயிட்டா அதுக்கப்புறம் என்னத்தை இவங்க பாடுபட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு பசங்க பிறக்கிறதுன்றது எதுவாக இருந்தாலும் பிறக்கும் போதே குழந்தை பிளட் கேன்சராக பிறந்ததுன்னு அப்புறமே என்ன இருக்கு? வாரிசுன்றதே இந்த காலத்தில் நம்ம சொல்ல முடியல. என்ன காரணம்னா நோயை பரப்பி விட்டுட்டாங்க, பலவிதமான நோய்ங்க. 4448 நோய் இருக்குதுன்றாங்களே, அதெல்லாம் எப்போவாது சொன்னாங்களா? அதுக்கு முன்னாடி எப்போவாது சொன்னாங்களா? இப்போ தானே எல்லாமே வருது, இத்தனி வகையான நோய்கள் இருக்குன்னு. இல்லாத பட்ட நோய்கள்லாம் என்னென்னமோ நோய்கள், சொல்லிக்க முடியாத அளவுக்கு நோய்கள். அப்போல்லாம் அப்படி கிடையாது, சளியா இருமலா இதுதான், ஃபீவர் எப்போவாது வந்து உடம்பு சரியில்லை ஜரம்னு வாங்க, இதுதான். அந்த ஜரம் உடம்புல இருந்து அந்த சூட்டை வெளியில் கிளவு எடுக்க இது பண்ணுறதுக்கு ஜரம் வரும். சளி இருமல் ஏதாவது வந்து அந்த சாப்பிட்ற இது நமக்கு சளி பிடிச்சதுன்னா அதுவும் ரெண்டு நாளில் சரியாயிடும். அது இயற்கையாக வர்றது. அப்படி இருந்த உடம்ப இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அதுக்கு ஆங்கில மருத்துவம், அந்த சின்ன குழந்தை பிறந்த சின்ன ஒரு 15 நாள் குழந்தையெல்லாம் கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சளி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதுக்கு அது மாதிரி அவங்க கொடுத்த மருந்து அதையே பழக்கமாயிட்டு டாக்டர் கிட்ட கொண்டு போனா தான் அவங்களுக்கு திருப்தி. அவங்க கொடுத்த இது இன்ஜெக்ஷன் ஒரு ஊசி போட்டா அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்ற நினைப்பு. ஊசி போட்டு ஒரு பொம்பளை சின்ன குழந்தைக்கு 3 மாசம் குழந்தைக்கு எவ்வளோ சும்மா வீடியோல கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஊசி போட்டு அது வீங்கி போச்சு. அதுக்கு வந்து ஐஸ் கட்டி, டாக்டருங்க சொல்கிறது அதுதான், ஐஸ் கட்டி போட்டு நல்லா தேய்க்கணும், அது நல்லா தேய்க்கணும். இந்த உப்பு கல் உப்பு கூட கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை கூட ஒரு முடிச்சு மாதிரி கட்டி கொஞ்சம் ஒத்தடம் மாதிரி கொடுப்பாங்க, அது ஒத்தடம் கொடுத்தா கொடுத்தா அப்படி இது அப்படியெல்லாம் கரைக்கணும். அப்படி இல்லைன்னா டாக்டருக்கு அவங்க அதை கரையிறதுக்குன்னு ஒரு இது, அந்த கரையிறதுக்கு அதைக்கும் அது அது கூட யூஸ் பண்ணி பார்த்தேன், சரியாக யூஸ் பண்ணாங்களோ இல்லையோ தெரியல. அப்படி அந்த ஆயின்மெண்ட்டு கூட யூஸ் பண்ணி பார்த்தா தர்ம ஒரு பெரிய பேராக இருக்கும் அது, எப்போ எத்தின் அது வாயிலே நுழையாது, அது தர்ம போம்போ ஏதோ இருக்கு, அது கூட தெரியுது அவங்களுக்கு. அதையும் யூஸ் பண்ண மாட்டேன், இதுக்கு அதுக்கு மேலே என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேட்பாங்க. பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து அதுக்கு மிஞ்சி கட் பண்ணி கூட எடுப்பாங்க தெரியுமா, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் லெவலுக்கு போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யறது? ஆப்ரேஷன் தானே, அது ஒரு சின்ன குழந்தைக்கு போய் ஆப்ரேஷன் அந்த லெவலுக்கு போயிட்டா எப்படி? அப்போ ஐஸ் கட்டி ஒத்துறோம், ஐஸ் கட்டியில் நல்லா தேய்க்கணும்னுவாங்க, தேய்ச்சி 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 கரைக்கணும். இப்போ வந்து கிரேப்ஸ் சீடு ஆன்டிபேக்டீரியல் ப்ராஃபர்ட்டி. கிரேப் வந்து நம்ம பழம் சாப்பிடும்போது பாருங்க, கிரேப் சீட்ஸு தெரியுதா ஃபுல்லாக, இது கிரேப் சீட்ஸு. இது மாதிரி நான் சாப்பிடும்போது இந்த கிரேப்ஸ் சீட்ஸை வந்து எடுத்து எடுத்து வச்சு நல்லா சுத்தமாக 2-3 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அப்படியே வெயிலில் காய வச்சு இதை பொடி பண்ணிவிட்டு ஏதாவது ஜூஸ் எடுக்கும்போது அதில் கலந்து குடிப்பேன்.
இது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு, ஆனால் வீடியோவில் அவங்க போடுறது போட்டிருக்காங்க 48 மணி நேரத்தில் அது கேன்சர் செல்ஸை அழிக்கும்னு போடுறோம். அது 48 மணி நேரத்தில் அது கேன்சர் செல்ஸை அழிக்கும்னு அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு தான் நம்ம எடுக்கணும். அது 48 மணி நேரத்தில் மொத்தம் அழிக்குமான்றது அது இதனாலும் ஆன்டி பாக்டீரியல் இது இருக்குல்ல. அப்புறம் இதில் பல விதமான கேன்சருக்கு, எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து நல்லா வேலை செய்யும். கிரேப்ஸும் கிரேப் சீட்ஸும், அப்போ கிரேப்ஸ் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக கிரேப்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாயில் வச்சுக்கின்னு அப்படியே மென்று சாப்பிட்றவங்க சீடோட மென்று சாப்பிட்லாம். பல பேர் வந்து அது அப்படி மென்று சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. நானும் எனக்கு ரொம்ப மென்று சாப்பிடலாம் முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, நான் இந்த மாதிரி எடுத்து அதை வெயிலில் காய வச்சு இதை பொடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்து ப்ரெஸ்ட் கேன்சர்லேருந்து ப்ராஸ்டேட் கேன்சர்லேருந்து எல்லா கேன்சருக்கும் இது வந்து அருமருந்தாக வேலை செய்யும். அப்போது கிரேப் சீட்ஸும் சரி, கிரேப்ஸும் நல்லா யூஸ் பண்ணுவேன் கேன்சர் பேஷண்ட்ஸு. ரெண்டாவது கொய்யா பழம் வந்து, நம்ம இந்தியாவின் ஆப்பிள் எதுன்னா கொய்யா பழம். அதில் கொய்யா பழம் சிவப்பு கொய்யாவுக்கு பவர் அதிகம்ன்றாங்க. அது சிவப்பு கொய்யா நல்லா தான், நான் இங்கே மாதவரத்தில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து ஒரு பொம்பளை தோட்டத்து காயாக எடுத்துன்னு வந்து கொஞ்சம் காய் ஓட்டமாக இருக்கும், கொஞ்சம் பழமும் இருக்கும், அதுக்கு டக் டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுது. கிலோ 50 ரூபா 60 ரூபா தான் விற்கிறது. சில இடத்துலலாம் இங்கே மாலெலாம் 100 ரூபா கூட சொல்கிறாங்க, ஆனால் வந்து 50 ரூபா 60 ரூபா தான் கிலோ. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது இலையோடு இருக்குது. அந்த மாதிரி பழமாக வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ குணம்ன்றீங்க? இது என்ன சீட்ஸு? கொய்யா சீட்ஸு. இதெல்லாம் ஃபுல்லாக கொய்யா சீட்ஸு. ஏன்னா கொய்யா வந்து சீட்ஸ் வந்து நம்மளால் கெட்டியாக இருக்குது. சின்ன வயசில் நல்லா கொய்யா காயாக இருந்தாலும் நல்லா கடிச்சு கடிச்சு நல்லா மென்று சாப்பிடும், அவ்வளோ நல்லது. இது வந்து விட்டமின் சியிலேருந்து ஏலேருந்து கரோட்டின்லேருந்து எல்லாமே இருக்குது. நல்ல சத்து நிறைய இருக்குது. இதில் வந்து எசென்ஷியல் ஆயில்னுவாங்க, கொழுப்பு சம்பந்த இது ஒரு அந்த லாரிக் ஆசிடு, அந்த ஏதோ 4 விதமான ஆசிடு இது வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் இதில் இருக்குது. இது வந்து அழகு சாதனமாகவும் அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். இதை வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணேன், மேலே இருக்கிறது சும்மா மிக்சியில் போட்டு அரைச்சி கரிச்சி அது பேசாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிற விதை வந்து எப்படியும் கடிச்சிக்கிட்டு எங்கே மாட்டிக்குது, பல்லெல்லாம் மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் அது சாப்பிடும்போது இதை ஒன்று மேலே இருக்கிறது வந்து அப்படியே எடுத்து 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 அந்த இது சாப்பிட்டுட்டேன். அதில் விதை ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது உள்ளே இருக்கிறது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அதை வேறு ஏதாவது போடும்போது அதோட சேர்த்து போட்டுக்கலாம். விதை இங்கே வந்து மிக்சியில் கூட அரைக்காது, அரைப்படாது. விதை இங்கே வந்து தனியாக நம்ம சாப்பிடும்போது அந்த ஜூஸாக இருந்தாலும் நம்ம அது குடிப்போம் இல்லை, ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஃபில்டர் பண்ணாமல் அது குடிக்கும்போது விதைங்க நமக்கு வாயில் வந்துடும், ஏன்னா அது சரியாக அரைக்க முடியாது. அந்த விதைங்கள்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து பாருங்கள் கழுவிடணும், சுத்தமாக 2-3 தடவை நல்லா க்ளீனாக கழுவிட்டு நல்லா வெயில் அப்படியே ஃபேன் காத்தாண்ட அப்படியே வச்சுனா, அப்படியே ஃபேன் காத்தாண்ட வச்சா அதுவே நல்லா இதாகிடுது. 2-3 நாள் அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு பால்கனி வெயில் அது மாதிரி வெயில் படுற இடத்துல கொஞ்சம் வச்சா போதும். எந்த இடத்துல நமக்கு வீட்டுக்குள்ளே வெயில் வருதோ அந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து நல்லா அரைச்சி நம்ம என்ன ஜூஸ் குடிக்கிறோமோ அதில் கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்போ எசென்ஷியல் ஆயில் இது அவ்வளோ குணம் இருக்குது. புற்றுநோயாளிக்கு கூட இது மருந்து தான். இது ரெண்டும் நான் வந்து தனித்தனியாக அரைச்சி அப்படி யூஸ் பண்ணேன். ஒரு தடவை என்ன பண்ணேன், ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் தெரியுதா பொடி. இது வந்து கிரேப் சீடு இதுவும் கொய்யா சீட்ஸும். சீட்ஸு நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், சீடில் இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பழத்தில் தோலில் குணம் இருக்குது, சீட்ஸில் குணம் இருக்குது, அந்த சதை பகுதியில் குணம் இருக்குது. ஒரு பழம்னு நம்ம வாங்குறோன்னா அதில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம்.
வயசில் பசங்களுக்கெல்லாம் நல்லா கடித்து மென்று சாப்பிட்ற மாதிரி இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் கொடுக்காதீங்க. பேக்கெட் ஐட்டம்ஸ்லேருந்து அந்த பசங்களை அப்படியே திருப்பணும். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சொல்லி அதை வந்து மாற்றணும். எந்த பேக்கெட் ஐட்டம்ஸும் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்காத அளவுக்கு அவங்கள மாற்ற வேண்டியது உங்கள் கடமை. இப்போது தக்காளி, தக்காளி பாருங்கள், தக்காளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம வந்து தக்காளியில் ரொம்ப ஆன்டி கேன்சரு இதுவும் இதில் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அந்த தக்காளியில். இது தக்காளி பாருங்கள், இப்படியே பச்சையாக ஜூஸ் எடுத்து குடிக்கிறத விட என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் வேக ஸ்லைட்டாக எப்படின்னா நல்லா தண்ணி சூடு பண்ணிடணும். கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுவிடுங்களேன். போட்ட உடனே எப்படியும் இந்த தோல் வந்து தோல் அப்படியே மேலே விரிகிற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது இதனுடைய சத்து வந்து அதிகமாகுதான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாமல் இருந்து தான் 500,000 பசங்களுக்கு புற்றுநோய் வந்துச்சுன்றாங்க. 2 கொரோனாவை விட 2 மடங்கு அதிகமாக புற்றுநோயால் ஒரே வருஷத்தில் இறந்துட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் போகிறது தான், மக்களுக்கு தெரியாமல் போகிறது. அவங்க என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும் அது தெரியாமல், ஐயோ இப்பவும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் எல்லாம் அந்த பரோட்டா அவ்வளோ மோசம்ன்றாங்க. குடல் புற்றுநோய் வரது கூட காரணமாக ஆகுது பரோட்டான்றாங்க. ஆனால் அந்த பரோட்டா கடையில் எல்லாம் பண்ணுற இடத்துல எவ்வளோ ஜனம், அவங்க அதுதான் ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன விஷயம். அடுத்தவனுடைய முன்னேற்றம் கூட முக்கியம், அடுத்தவனுடைய ஹெல்த்து கூட முக்கியம். அவங்களுடைய ஹெல்த்தையும் கவனிச்சிக்கின்னு அடுத்தவனுடைய ஹெல்த்துக்கும் நம்ம உதவணும். நமக்கு உதவி மனப்பான்மைன்றது மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவை. மனுஷன்னா அதுதான். இப்போ நம்ம விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து இதெல்லாம் பசங்களுக்கு, இப்போ பசங்க விஷயம் அவங்க சாப்பிட்றாங்கன்னா பசங்களை வந்து அதெல்லாம் பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் மொத்தத்தையும் கம்ப்ளீட்டாக இது பண்ணுங்கள். ஏன்னா கேன்சர் வந்துச்சுன்னா பசங்களுக்கு வந்துச்சுன்னா பெரியவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஒரு அதான் சொன்ன ஒரு பேஷண்ட் நோயினால் குடும்பமே பாதிக்கப்படுதுன்னு அல்லோலப்படுது. ஃபைனான்ஷியலாக எல்லாம் செலவு பண்ணுற வரையும் தெரியாது அவங்களுக்கு, எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு மேற்கொண்டு அவங்களுக்கு வாழறதுக்கே வழி இல்லாத மாதிரி ஆகிடுது. எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா. இதில் வந்து இதை நான் சொன்ன மாதிரி தக்காளியில் வந்து இதுவும் கேன்சர் பேஷண்ட்ஸ், எப்படிப்பட்ட கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் இது வந்து ஜூஸு. ஒருத்தர் இந்த தக்காளி 2 வேளை ஜூஸும் கேரட்டு ஜூஸு இந்த மாதிரி வெறும் குரூசிஃபெரி வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டு கேன்சர் நோயிலேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டார். நிறைய பேர் அவர் வந்திருக்காங்க. ஆனால் என்னென்னா கேன்சருக்கு என்ன பிடிக்கும், சுகர் பிடிக்கும். அது நல்லா அதை அதுக்கு சுகர் ஐட்டமே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபாஸ்டிங், நம்ம அடிக்கடி 16 hours ஃபாஸ்டிங்கு நீங்கள் டெய்லி இருக்கலாம். 16 மணி நேரம் சாப்பிடாம அதுக்கு மேலே இருக்கிற 8 மணி நேரத்தில் 2-3 தடவை சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த 16 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாம அது நீங்கள் அது ஈஸி தான். இன்றைக்கி நான் அப்படி தான், நேற்று சாயங்காலம் கொஞ்சம் லேட்டாக, எப்பவுமே லேட்டாக சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் லேட்டாக தான் சாப்பிட்டேன். அப்போ 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்கும் வந்துடுது இல்லை கணக்கு. 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும்னா மனசு வச்சா செய்யலாம். இருக்கிறாங்க சில பேரெல்லாம் இருக்கிறாங்க, உடம்பு ஹெல்த் கவனிச்சுக்கணுன்றவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. இது மாதிரி இதில் விட்டமின் சியில் இருந்து எல்லாம் இருக்குது. விட்டமின் சி எல்லாம் யங்காக வச்சுக்கணும். நான் வந்து சின்ன வயசில் ஒரு யங் ஏஜ் ஒரு 17-18 வயசில் நம்மலாம் ஒரு மாநிலமாக தானே இருப்போம், கலராக இருந்தால் ஃபேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தக்காளியை போட்டு ஃபேஸ் நல்லா இது பண்ணால் கலர் வரணும், தக்காளி போட்டு நல்லா இது பண்ணால் கலர் வரணும்போது ஒருத்தர் சொன்னாங்க, அம்மா நீ தக்காளி போட்டு இது பண்ணி தோல் இது பண்ணிட்டு போகிற, அப்படியெல்லாம் கலர் இதாகாது, ரொம்ப ஒரிஜினல் கலரு பறக்கும் அது
ஏன்னா வெலை வெளியேறு மாறணும்னா அது மாறாது. ஆனால் தக்காளியை ஜூஸ் எடுத்து நம்ம கண்டினியூஸாக குடிக்கும்போது கலர் வந்து ரத்தத்தில் மாற்றம் வந்து மெருகேறும். அதே பெரிய விஷயம் தானே. இப்போ கேன்சர் நோய் நோயாளிகள் கிரேப்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பழமாக அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருந்து உடம்புல சத்து ஜாஸ்தியாக வரும், சக்தி பெருகும். அந்த மாதிரி செய்யலாம். கொய்யா இலையில இருந்து இலை வந்து கஷாயம் போட்டுக்கலாம், கொய்யா பழம் அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட முடிஞ்சவங்களெல்லாம் சாப்பிடுங்க. ஒன்று என்னென்னா, கேன்சர் நோயாளியாக இருக்கும்போது மனசில் வந்து அந்த நோயை நினச்சிக்கிட்டு பயப்படக்கூடாது.